கள்ளத்தோணியில் பிள்ளையான் தப்பியோட்டம் தீக்கிரையாக்கப்பட்ட ராஜபக்சர்களின் உணவு விடுதி பிரதமர் பதவி தொடர்பில் சரத்பொன்சேகாவை சேகாவை தொடர்பு கொண்ட ஜனாதிபதி கொழும்பு ஊடகம் தகவல் திங்களன்று தயாராக இருங்கள் தெரிவித்தார் கோட்டாபய படமாகாண பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கை பற்றி வெளிவந்து அறிவித்தல் கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவம் மக்களிடம் தீவிர விசாரணை ஜனாதிபதி கோட்டபாய பதவி விலக வேண்டும் வேறு வழியில்லை முன்னாள் ஜனாதிபதி ஜால் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் குழப்பம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய கடலோர காவல் நாலு பேர் பார்க்கணும் நம்மள பத்தி பேசணும் ஆனா அந்த முடிஞ்சும் உங்களை பத்தி பேசணும்னா அதுக்கு நீங்க அம்ரா தான் நகை வாங்கணும் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் படகில் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அங்கிருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் அதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகியதை அடுத்து நாட்டில் பாரிய கலவரம் வெடித்தது தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் பிள்ளையான் திடீரென நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இது தொடர்பில் உத்தியோபூர்வமான தகவல்களவையும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தங்காலை மேடில பிரதேசத்தில் ராஜபக்சர்களுக்கு சொந்தமானதாக கூறப்படும் உணவகத்துக்கும் ஒரு குழுவினர் தீ வைத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தீ விபத்தில் உணவகத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் கடந்த ஒரு மாத காலமாக அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த திங்கட்கிழமை அரசாங்க ஆதரவு தரப்பினர்கள் ஏற்படுத்திய குழப்பம் வன்முறையாக மாறியது இதனால் பலர் கொல்லப்பட்டதுடன் வாகனங்களுக்கும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது மேலும் அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களின் வீடுகள் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன அந்த வகையில் தங்காலை பெலியத்த வீதியில் உள்ள கால்டன் கட்டணம் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் தங்காலை மெடில்ல பிரதேசத்தில் உள்ள ராஜபக்சர்களுக்கு சொந்தமான உணவகத்துக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் பதவியை வழங்குவதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்சேகாவை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைக்கால தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு கட்சிகளுக்கு இடையில் இணக்கம் காணப்படாததன் காரணமாக தற்போதைய அரசியல் நெருக்கடியை முறியடிக்கும் முயற்சியில் ஜனாதிபதி இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தாம் பிரதமராக நியமிக்கப்பட்டால் நாட்டை ஆளக்கூடிய நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையை பெறுவதற்கு தனக்கு பின்னால் பலம் இருப்பதாக பொன்சேகா நிரூபிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது தற்போது புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அடுத்த பிரதமர் யார் என்பது குறித்தும் உத்தேச இடைக்கால அரசாங்கத்தில் பொறுப்புகளை ஏற்பது குறித்தும் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து கருத்தில்லாதால் இது தொடர வாய்ப்புள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதமராக பதவியேற்க தயாராக இருக்குமாறு முன்னாள் பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவிடம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்ததாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறாயினும் இது தொடர்பில் ராணில் விக்ரமசிங்க இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்பாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நேற்று மாலை கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் விசேட ஒன்று இடம்பெற்றுள்ளது ஒரு மனித மேலாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ராணில் விக்ரமசிங்கவை இவ்வாறு பிரதமர் பதவியை ஏற்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்ததாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி குறித்த செய்தி வெளியாகியுள்ளது இதன்படி புதிய பிரதமராக விஜயதாச ராஜபக்ச நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா மற்றும் டலாசலக பெரும் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் முன்மொழியப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசியல் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளும் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை இடம்பெறும் என கல்வி அமைச்சின் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாகாண கல்வி பணிப்பாளர் நேற்று அறிவித்திருந்தார் வடமேல் மாகாணத்தில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய பாடசாலைகளை மாத்திரம் இன்று திறக்குமாறு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று காலை முதல் வீதியெங்கும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்காமல் உள்ள நிலையில் வீதிகளில் செல்லும் மக்களிடம் அடையாள அட்டைகளை வாங்கி பார்வையிடும் ராணுவத்தினர் மக்கள் வெளியில் வந்தமைக்கான காரணத்தையும் கேட்டறிகின்றனர் இதேவேளை மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களில் வருபவர்களை ராணுவத்தினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் வாகனங்களையும் சோதனையிடுகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை முதல் கொழும்பு நகரில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் இத்திரமற்ற நிலைக்கு ஒரு தீர்வு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அனைவரின் சம்மதத்துடன் ஒருவரை பிரதமராக நியமித்ததுடன் ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் ஆறு மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு காணொலி ஒன்றை வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய வன்முறை நாடு முழுவதும் பரவியது குடிமகனின் உரிமைகளை அமைதியாக கோரி வந்த இளைஞர்கள் மீது குழு கொடூரமான தாக்குதலை நடாத்தியிருந்தது இந்த வன்முறை நாடு முழுவதும் மேலும் மேலும் பரவி வருகின்றது இந்த நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே அல்லது தேசிய பட்டியலில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய பிரதமரை நியமித்து ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிக்கூட்டு கோபுர வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட குழப்பத்தினை அடுத்து காவல்துறையினரின் தலையீட்டுடன் எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மதியம் முதல் பெட்ரோல் முடிவடைந்து விட்டதாக ஊழியர்கள் கூறிய போதிலும் ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டது இதனால் அங்கு கூடிய சிலர் தமக்கும் பெட்ரோல் தருமாறு கோரிய போது ஜாழ் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாத்திரமே வழங்குகின்றோம் என கூறியுள்ளனர் இதன்போது அங்கு நின்ற சிலர் ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஐந்துக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் வந்து பெட்ரோல் அடித்து செல்வதனை எவ்வாறுமால் அனுமதிக்க முடியும் என கேட்டுள்ளனர் இந்த நிலையில் அங்கு இரு மோட்டார் சைக்கிள்களில் வந்த காவல்துறையினர் நமக்கு பெட்ரோல் நிரப்ப ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்களுக்கு பெட்ரோல் வழங்க ஊழியர்கள் தயாராகிய போது மனத்தியல கணக்காக காத்திருக்கும் எமக்கு பெட்ரோல் இல்லை என நீங்கள் கூறியது காவல்துறையினருக்கு பெட்ரோல் வழங்க எங்கிருந்து பெட்ரோல் வந்தது அவர்களுக்கு பெட்ரோல் அடித்தால் எமக்கும் அடிக்க வேண்டும் என கோரினார்கள் இதன்போது இரு காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து சென்ற போதிலும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் தனக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டும் என ஊழியர்களிடம் கண்டிப்பான குரலில் கூறினார் அங்கிருந்தவர்கள் குழப்பநிலை காரணமாக ஊழியர்கள் அதற்கு தயங்கிய போது குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் எனக்கு அடிக்க முடியாத பெட்ரோல் இங்கே யாருக்கும் கூடாது என கோபத்துடன் கூறி அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு மக்கள் செல்வதை தடுக்கும் நோக்கில் இந்திய கடலோர காவல் படையினரால் கடலோர காவல் நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக கிரப்போவர் கப்பல் என்று சொல்லப்படும் கடலிலும் தரையிலும் செல்லக்கூடிய கப்பல் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பலர் தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது